சகோதரர் பிரபா அவர்கள் நமக்காக நேரத்தில் வேதத்தை வாசிப்பார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். நாம் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை விசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை ஆபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகள் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்குடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சுகமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவற்றை எல்லாம் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரனின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த மாலை ஆராதனைக்கு, இந்த சனிக்கிழமை ஆராதனை வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நீகோப் திருச்சபையின் சார்பாகவும் நம் இரட்சகராக இயேசுவின் நாமத்திலும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு போகும் முன்பாக நாம் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இருதயங்களை ஒருநிலைப்படுத்தி நம் இரட்சகராக இயேசுவின் பாதத்தை பார்த்து அவரோடு பேசுவோமா? இந்த ஆராதனையில் தேவ நாமம் மகிமைப்படவும் ஆவியானவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும், இங்கே இருக்கிற ஒருவர் கூட ஆவியானுடைய பிரசன்னத்தை உணராமல் இதை விட்டு போகக்கூடாது. வைராக்கியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்தவர்களாய் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு பேசலாம். ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, உம் நாமத்தை உயர்த்தும்படி, உங்கள் அன்பை உணரும்படி, உங்கள் பிரசன்னத்தை உணரும்படி இந்த ஆலயத்தில் நிற்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே உம்மை துதிக்கும்படி இந்த இடத்துல நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம், உம்முடைய மகிமையான பிரசன்னம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் மூழ்கடிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இந்த நாளில் அமர்வதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் எங்களுடைய திறமைகள் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி, உங்கள் நாமம் மகிமைப்படும்படி இந்த பாடல்கள் அமையும்படி நாங்கள் செபிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வழிபடத்தின் மேல் நின்று உம்முடைய ஆராதனையில், இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஆண்டவரே, இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு மனதின் ஆவி ஊற்றப்படுவதாக, ஒரு மனதின் ஆவி ஊற்றப்படுவதாக, தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூலட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திற்குள்ள ஒவ்வொருவரையும் நீர் மறைத்து ஆண்டவரே இந்த ஆராதனைய, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும்,
உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படட்டும். உங்களுடைய ஜீவனுள்ள கரத்துல நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்று கூப்பிட்ட ஆண்டவரே, அந்த கண்ணு தெரியாத மகனுக்கு நீர் அவன் கண்களை திறந்தீரே. இந்த நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கான பதில் வருவதாக. இந்த ஆராதனைக்கு தடையாக பொல்லாத ஆவிகள் மேற்கொள்ளுகிற எல்லா இடையூறுகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவர். இந்த ஆராதனை நடத்தி ஆண்டவரே, இந்த ஆராதனை முடியும் வரை தேவ பிரசன்னத்திற்குள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ள அமர்ந்திருக்கும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கெஞ்சுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் வார்த்தைக்காக நன்றி. தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே உம்முடைய மகன் மூலம் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாய் நாம் பாடல்களை பாடி ஆராதிக்கப் போகிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இந்த பாடலை பாடி ஆராதிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஓலாராஷகவா, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் இங்கே நடுவில் வந்துட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் இரண்டு மூன்று பேர் இந்த இடத்துல கூடும் பொழுது நீங்கள் வந்துட்டீங்க ஆண்டவரே. உங்கள் பிரச்சனை எங்கள் மத்தியில் இருக்கிறதுப்பா, உங்கள் மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறது ஆண்டவரே, உங்கள் வல்லமை எங்களோடு இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை நோக்கி ஆண்டவரே கூப்பிடுகிற யாவரும் பதில் பெறுவார்களாகப்பா, உம்மை நோக்கி கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்களாகப்பா. உம்முடைய பிரச்சனத்திற்காக நன்றி அப்பா.
உங்க வருகைக்காக நன்றி சொல்லுகிறோம். கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா. ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை வரவேற்போமா. ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லாமல் நாம் இந்த இடத்துல என்ன பாடினாலும் அது வெறும் பாட்டாகத்தான் இருக்குமே ஒழிய அது தேவனுடைய பிரசன்னத்தை உணர ஒன்றுக்கும் வழி செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உற்சாகமான பாடலை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ராஜா வந்தா என்னென்ன நடக்கும்? ஆச்சரியங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அல்லேலூயா. நம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி ஆராதிப்போம். ஆராதிக்கிற வேளையிலேயே ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்ற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் என் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை,
உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. தேவனால் கூடுமா? கூடுமா? ஆனால் கூடுறது மாதிரி யாருமே பாடலை. உற்சாகத்தோடு, சந்தோஷமா, உற்சாகத்தோடு இந்த வரிகளை பார்த்தீங்கன்னா தெரியும், செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்டோரி. செங்கடல் முன்னாடி இருக்கு, பின்னாடி பார்வோனின் படைகள், நடுவில் இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அநேகம் தர வந்திருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் யாரை தேடுகிறோம்? தேவன் சொன்னார், கடலை ரெண்டாக பிரிக்கிறது தேவன். அவர் பிரிப்பார்னு விசுவாசித்தோம்னா நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எதிர்ப்புகளும், பின்னால் வருகிற பார்வோனின் படையாக இருக்கட்டும், எதுவாக இருந்த எல்லாவற்றையும் தேவன் முறியடிக்க வல்லவர். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ கவலைகள் இருக்கலாம், நமக்கு எதிராக என்னுடைய வாழ்க்கை எவ்வண்ணமாக போகுமோ என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வரிகளை பாடுவோம். இந்த நாளில் பாடுகிற வேளையிலேயே உங்கள் இருதயத்தில் தேவன் நிச்சயமாக ஒரு சமாதானத்தை கொடுப்பார். இந்த நேரம் முதல் அந்த கஷ்டங்கள், கவலைகள் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. நாம் பாடுவோம் அந்த பாடலை, அந்த அடிகளை பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேலையிலே ஏற்ற துணை நீரே, இடுக்கண் வேலையிலே ஏற்ற துணை நீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உம
உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீ, பாதுகாத்து பலப்படுத்துகிறீ. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீ, பாதுகாத்து பலப்படுத்துகிறீ. தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம், தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. சொல்லுமா, கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டி ஆடவரே உமக்கே ஆராதனை. ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது போல ஆண்டவர் எங்களுக்காக, எங்களுக்காக, எங்களுக்காக ஆண்டவர், எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுடைய குற்றங்கள் குறைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டி நீர் சாபத்தை ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொண்டீங்களப்பா ஆண்டவரே. உமக்கு நாங்கள் என்ன தருவோம் ஆண்டவரே? நாங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? உமக்காக நாங்கள் சொல்வது ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில் தேவன் இதுவரையிலும் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து மனதார அவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, என் வாழ்வில் இதுவரையிலும் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவரே நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே நான் நன்றி சொல்லுகிறேன்ப்பா. ஆண்டவரே நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிற, என் குடும்பத்தில் நீங்கள் செய்திருக்கிற, என் வேலையிடத்தில் நீங்கள் செய்திருக்கிற, என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் ஆண்டவரே நான் நன்றி சொல்லுகிறேன்ப்பா. நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. யாக்கோப்பை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோப்பு தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக அவர் கால்களை இறுக்கி பிடித்து கொண்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று தேவன் தேவனுடைய கால்களை பற்றி கொண்டிருந்த யாக்கோபை போல நாமும் அவருடைய பாதத்தில் அமர்ந்தவர்களாக ஆண்டவரோடு கேட்போம், ஆண்டவரே இந்த நாளில் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று வைராக்கியத்தோடு, வைராக்கியத்தோடு, வைராக்கியத்தோடு ஒவ்வொருவரும் அவரை நோக்கி இந்த பாடலை பாடுகிற வேளையிலேயே அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக, அவருடைய நம்பிக்கையை பெறுகிறவர்களாக, அவர் இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாறுகிறவர்களாக நாம் பாடுவோமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை,
துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, ஏதும் இல்லை எந்த கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர் நம்புவேன் இருதீவரே. ஆராதனை உமக்கே
ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, சுகவீனத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய மகிமை இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக. இந்த நேரத்தில் என் தேவனுடைய அபிஷேக வல்லமை இறங்கி வந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகவீனமான நோய்கள் இப்போது சுகமாவதாக. நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். குறித்த நாளுக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். ரீபா லாரா ஷபா ரபா ஷேபே ரேபே தேரிபா தா ரபா பாபா பா லிஸாகா தா ரக்கா பாபா பா லிகாபா ரபா தா ரபா பாபா யானவரே ரீபா ராமனாரா ஷபா ரபா பாபா பாபா சிவா ரபா ரபா பாபா 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 உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே தொடுவதாக. தொடட்டும், தொடட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஊற்றுங்கப்பா, உங்க அக்னியை ஊற்றுங்க. உங்க சுகம், உங்க சுகம் அளிக்கிற வல்லமை, உங்க சுகம் அளிக்கிற வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே நீர் தொடும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் சுகவீனத்திற்காக நிற்கிறார்களோ, என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. என் தேவன் அவர்களை நோக்கி பார்க்கிறார். உண்மையோடு உத்தமத்தோடு அவரை நோக்கி கேளுங்க, என் தேவனே என்னை விடுதலையாக்கும், என் தேவனே என்னை சுகமாக்கும் என்று. ஓ ராஷக்கா ரபா ஷீபா லபா ரபா ரபா லபா ரீபா ரபா தரா கபா ரபா பாபா பாபா ஷீபா லபா ரபா லபா ரபா ரபா ரீபா ரபா லபா லபா ரபா 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 ஓ ராஷா கதா ராக்கா பாபா பாபா. ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டு என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஆவியானவர் வந்திருக்கிற நேரத்தில் அவரை நோக்கி கேளுங்க, அவரை நோக்கி கேளுங்க. இது சாதாரணமான நேரம் இல்லை, இது சும்மா நிற்கிற நேரம் இல்லை. ஆவியானவரோடு பேசுங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த கேள்விகளை ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. கீப் பிளேயிங், கீப் பிளேயிங். ஓலா ஷாபா ராபா லாரா ஷேகே ரேபே தேரிபாதா ராபா பாபா பாபா பா. ஆவியானவரே சாலமோன் கட்டின ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு இரண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக ஆண்டவரே கேட்கிற யாவருக்கும் நீர் பதில் தர வேண்டும் என்று கேட்டது போல, ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நின்று வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பதில் தருவீராகப்பா, நீர் பதில் தருவீராக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்வது ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியம். ஆண்டவரே Shivara ba 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 ah
Hallelujah. 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 Amen. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த இடத்துல நின்று அநேகர் அநேகர் தங்கள் இருதயத்தில் இருக்கிறத ஊற்றி இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகர் உம்முடைய சமூகத்தில் நின்று சொல்லியிருக்கிறாங்க. அநேகருக்கு சொல்ல முடியாத கவலைகள், சொல்ல முடியாத இருதயத்திற்குள்ள புழுங்கி புழுங்கி ஆண்டவரே உள்ளேயே அவர்களுக்குள்ளேயே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நன்றி அப்பா, வாய்களை திறந்து நன்றி சொல்லலாமா? ஆவியானவருடைய கரம் நம்மேல் பட்டிருக்கிறது, ஆவியானவருடைய தொடுதல் நம்மேல் வந்திருக்கிறது. அநேகர் இந்த இடத்துல இருந்து சாட்சி சொல்லுவீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறான், உமக்கு நன்றி சொல்லுகிறான், உமக்கு நன்றி சொல்லுகிறான் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறான். நீர் கொடுத்த இந்த ஊழிய ஆண்டவரே உமக்கானது, உமக்கானது. உம்மை புகழ்ந்து பாடுகிறதுக்கு ஆண்டவரே, உம் நாமத்தை உயர்த்துவதற்காப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்மணி போல பாதுகாத்தரே. நான் போகும் இடமெல்லாம் நம் கூடவே வந்து நம்மை பாதுகாத்தாரே. நம் இக்கட்டின் பாதையில் நின்றாலும் அவர் நாம் அப்போதும் நம் கூட இருந்தார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நின்றாலும் அப்போதும் அவர் கூட இருந்தாரே. அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாமும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக நம்மை ஒப்பு கொடுத்து பாடுவோமா? அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் அழைத்தவரே, அழைத்தவரே, ஓளியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஓளியத்தின் ஆதாரமே. இந்த ஊழியத்தின் ஆதாரம் நீங்க ஆண்டவரே.
இந்த சபையின் தலை நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியம் உம்முடையது, உமக்கானது ஆண்டவரே. இங்க இருக்கிற எந்த ஒரு மனிதருக்காகவும் அல்ல ஆண்டவரே, உமக்காக, உமக்காக ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. உம்மை நம்பி நாங்கள் நிற்கிறபடியால் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம் சமூகத்தில் நிற்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் ஆண்டவரே. ஓ ராஷா காதாரா, தேங்க்யூப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி, உங்கள் மகிமைக்காக நன்றி, உங்கள் தொடுதலுக்காக நன்றி. ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மீதியான வேளையிலும் உம்முடைய ஆளுகை முழுவதுமாக இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளின் வார்த்தைகள் கொண்டு வருகிற மகனை நீர் மறைத்து நீர் பேசுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க தாப்பா பேச போறீங்க, நின்று யார் பேசினாலும் அது தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கொண்டு வருவது நீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனைக்காக நன்றி அப்பா, உம்முடைய மகிமைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி சபையாக ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு கரங்களை தட்டி உற்சாகமாக அல்லேலூயா. நாம் அனைவரும் அமரலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்ல ஒரு அருமையான ஒரு ஆராதனையை நம்ம மத்தியில் கொடுத்தார். கரங்களை மீண்டும் ஆய் தட்டி தேவனுக்கு நன்றி சொல்வோமா. ஹலலூயா, ஹலலூயா. எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? ஆமென், ஹலலூயா, ஹலலூயா. ஸோ அடுத்தபடியாக வி வில் மூவ் ஆன் டு தி அனவுன்ஸ்மெண்ட்ஸ். இந்த மாதத்திற்கான அந்த அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வீடியோவில் ப்ளே பண்ணப்படும். ப்ளீஸ் டேக் அ லுக். ஸோ திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். இந்த மாதத்திற்கான தலைப்பு வல்லமையினால் நிலைநிறுத்துவார். இந்த மாதத்திற்கான வாக்குத்த வசனம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நமது சபையின் ஆராதனை ஒழுங்குகள் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 5 நெக்ஸ்ட் ஜென் ஆராதனை ஆங்கிலத்தில் நடைபெறும். ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 7 தமிழ் ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 10:30 தமிழ் ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 2 ஹிந்தி ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7 பைலிங்குவல் ஆராதனை நடைபெறும். தினம்தோறும் காலை 6 காலை ஜெபம் ஜூமில் நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 7:30 மிட்வீக் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடி நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 8:00 அல்லது சனிக்கிழமை மாலை 4:30 அளவில் லைவ் குரூப்ஸ் நடைபெறும். வருகிற 19 வெள்ளிக்கிழமை 9:20 முதல் மிஷன் பிரேயர் நடைபெறும். வருகிற 21 இரவு 7 அற்புத சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். வருகிற 27 சனிக்கிழமை காலை 11:00 முதல் 1:00 பெண்கள் ஐக்கிய கூட்டம் நடைபெறும். வருகிற 24 முதல் 27 உள்ள தேதிகளில் சர்ச் கேம்ப் நடைபெறும். வருகிற 18 மற்றும் 19 தேதிகளில் மாலை 6 குட் நியூஸ் சிங்கப்பூர் சுவிசேஷ கூட்டங்கள் நடைபெறும். நமது சபையின் மிஷன் அப்டேட்ஸ். கம்போடியா April 27 முதல் May 2 வரை. இந்தியா April 27 முதல் May 2 வரை. நமது சபையில் வெவ்வேறு பணிகளுக்காக வாலண்டியர்ஸ் தேவைப்படுகிறார்கள். உங்களது நேரத்தையும் தாளந்தையும் தேவனுக்கு கொடுக்கும்படி உங்களை ஊக்குவிக்கிறோம். நீங்கள் இருக்கும் இடத்திலே உங்களிடம் உள்ளதை கொண்டு கர்த்தருக்கென்று செய்ய முன்வாருங்கள். மீண்டும் ஒரு முறை கூட நியூ ஹோப் ஃபேமிலி சர்ச்சின் சார்பிலும் ஏசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் இந்த மாலை ஆராதனைக்கு உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஸோ அடுத்தபடியாக ஆஃபரிங்க்கு கடந்து செல்வோம். காணிக்கைகளை கொண்டு நம் தேவனை ஆராதிக்க இருக்கோம்.
காணிக்கைக்காக ஜெபிக்கிறதுக்கு சிஸ்டர் சுசி அவர்களை நான் அழைக்கிறேன். Let's pray. Father, we thank you for this time that you have given to us. We thank you, Lord, that you are present here. We thank you, Lord, you dwell in the praises of your people. At this moment, Lord, we commit this entire service into your hands. We ask that you're blessed with this service, Lord. We thank you for your presence. In your presence, there's ministry, there's healing, there's deliverance, Lord. We thank you for your ministry here. We commit the offering that is going to be collected. We ask that you bless this offering. We thank you for your provision. We pray that everything will be used for your glory. In your name we pray and give thanks. Hallelujah. இந்த பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடி காணிக்க வேலையிலே தேவனை ஆராதிப்போம். காணிக்கைகளாலே தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஏனாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது வார்த்தைக்கு கடந்து செல்வோம். வார்த்தை பாஸ்டர் பவானி அவர்கள் கொண்டு வர இருக்காங்க. கரங்களை உற்சாகமாய் தட்டி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். சிலர் சந்தோஷமாக இந்த இடத்துல வந்திருக்கலாம், சிலர் துக்கத்தோடு வேதனையோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு தோல்வி, என்னுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் எப்பொழுதும் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, துக்கத்தோடே என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறாதா, என்னுடைய கவலைகளுக்கு ஒரு எல்லை ஒரு முடிவு இருக்காதா என்று குழப்பத்தோடு கூட இந்த இடத்துல நாம் வந்திருக்கலாம்.
ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கூட சோதனைகள் வருகிறது. ஆண்டவரே சோதிக்கப்பட்டார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அந்த சோதனையை அவர் ஜெயித்தார். சோதனையை அவர் பலமாக மாற்றிக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளையே நீ சோர்ந்து போகாதே என்ற ஒரு தலைப்பில் தான் இந்த நேரத்தில் நாம் சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள் வருகிறது, பலவீனங்கள் வருகிறது என்று நாம் குழம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையை மேற்கொள்ள வேண்டிய பலத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே தேவ பிள்ளையே நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே கண்களை மூடி, தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட எந்த சூழ்நிலையில் நான் இங்கு வந்திருந்தாலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை கொண்டு வருகிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நான் வந்து இருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி போட உம்மால் கூடும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாம் கூடும் என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, இந்த சூழ்நிலைகளில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடும். உம்முடைய ஆறுதலின் வார்த்தைகள் எங்களை ஆறுதல் படுத்தும்படியாய் இந்த நேரத்தில் எங்களை உம்மிடத்தில் தாழ்த்துகிறோம் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசும். அடியேனை மறைத்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் இந்த இடத்துல உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். நீரே ஆளுகை செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சொன்ன பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது. ஆனால் நம்ம பாருங்கள், பல ஊழியக்காரர்களுடைய பாடல்களை கேட்கும் பொழுது நமக்கு அந்த சோதனைகள் எல்லாத்தையும், வேதனைகள் எல்லாத்தையும் மறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இந்த சிலோன் ரேடியோவில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் பாடல்களை பாடி அது வேத வசனங்களை சொல்லுவது வழக்கம். அந்த பாடல்களை கேட்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து டிரான்சிஸ்டர் ரேடியோ, அந்த டைத்திலெல்லாம் இந்த வீடியோவெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப டிவியிலெல்லாம் வந்து அதிக செய்தியெல்லாம் கேட்க முடியாது, ரேடியோ தான் வச்சுட்டு கேட்பாங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகள் வீட்டிலையும் அந்த டிரான்சிஸ்டரை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு அழகான ஒரு பாடல் ஒலிக்கும் பாருங்க. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுணை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுணை அழைத்த தேவன் கைவிடுவாரோ?
பாவங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் மல்லோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே சோதனைகளை சகிப்போம் பாக்கியவான் நல்லோ சோதனைகளை சகிப்போம் பாக்கியவான் நல்லோ ஜீவ கிரீடம் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு ஊக்கமா சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே போராட சோர்ந்து போகாதே ஆம் பிரியமானவர்கள் இந்த பாடலை கேட்கும் பொழுது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த பேரின்பம் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த மகிழ்ச்சி அவர் கொடுக்கின்ற அந்த சமாதானத்தை தேடி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஊக்கமான ஆவி நம்மை ஆட்கொள்ள நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோர்ந்து போய் ஒரு மூளையில உட்கார்ந்து அழுது கொண்டு ஐயோ யார் என்னை தேற்றுவார், யார் எனக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பார், யார் என்னை இந்த இக்கட்டில் இருந்து என்னை விடுவிப்பார், என்னுடைய திருமண காரியங்கள் தள்ளிக்கொண்டே போகிறது, என்னுடைய கடன் பிரச்சனைகள் தள்ளிக்கொண்டே போகிறது, என்னுடைய வியாதியிலிருந்து ஒரு சுகம் கிடைக்கவில்லை, போராடி நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை, பதில் கிடைக்கவில்லை என்று மனம் உடைந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை நீ ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே ஏன் என்னுடைய சூழ்நிலை இன்னும் மாறவில்லை, ஏன் எனக்கு துக்கங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வியாகுலங்கள் துன்பங்கள் என்னை ஒவ்வொரு நாளும் நெருக்கிக் கொண்டே இருக்கிறது என்று வேதனையோடு உன்னுடைய நாளை கழித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ பிள்ளையே நீ சோர்ந்து போகாதே. நம்ம படித்தோம் சங்கீதம்
34 படிக்க சொல்லி நான் சொன்னேன். சங்கீதம் 34 என்ன சொல்லுது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். நாம் சந்தோஷமாய் இருக்கின்ற நாட்களில் மாத்திரம் அல்ல, துன்பத்தின் பாதையிலே இருக்கும் பொழுது, வேதனையிலே இருக்கும் பொழுது கூட நாம் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் 34 சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். இந்த சங்கீதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு வசனமும் நம்மை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கும், நம்மை தேற்றுகிறதா இருக்கும். வேதனையிலே நாம் இருக்கும் பொழுது இந்த வசனங்கள் நம்மை ஊக்கப்படுத்துவதாக இருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த இந்த இதே அதிகாரத்தில் தான் இருக்கும். அதை போல இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டவரிடத்தில் நீ கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உன்னை எல்லா இடுக்கண்களில் இருந்தும் அவர் நீங்களாக்கி உன்னை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மீது அளவு கடந்த ஒரு பிரியம், அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை கொடுப்பார். ஒருவேளையா அது நம்மை பண்படுத்துவதற்காக, நம்மை இன்னும் அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காக அவர் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை கொடுப்பார். ஆனாலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 34 அதிகாரத்தில் சங்கீதம் 34:8 வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே போல 10 வசனம் சொல்லுது பாருங்க, 10 வசனம் யாராவது படிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை நீ குறைவுள்ளவனாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது அந்த நன்மைகளை எல்லாம் குறை, எந்த இடத்துல நீ குறைவாய் இருக்கிறாய் அந்த குறைவுகளை எல்லாம் அவர் எடுத்து போட்டு அதை நிறைவாய் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை கர்த்தரை தேடாமல் நீ இருந்தாயனா, உனக்கு ஒருவேளை கதவுகள் திறக்கப்படாது. கர்த்தரை தேடாமல் இருந்த அவருடைய சத்தத்தை நீ கேட்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனோ அவன் பெற்றுக்கொள்ளுகிறவனாயிருக்கிறான் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஆகவே தான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றான். நம்ம கர்த்தரை தேடுகிறோமா? அவரிடத்திலே உன்னுடைய விண்ணப்பத்தை நீ வைத்திருக்கிறாயா? அவரிடத்திலே உன்னுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பத்தையும் என்னிடத்தில் வைத்துவிடு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரிடத்தில் நாம் ஜெபித்து அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை நாம் வைக்கும் பொழுது நம்முடைய சோர்வுகளை எல்லாம் அவர் எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவதில் நாம் ஒரு காலம் சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சில வேளைகளில் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெபிக்கிறதுல நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. லூக்கா 18:1 வசனம் படிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர்
லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஜெபம் பண்ணுவதில் நீங்கள் ஒரு காலம் சோர்ந்து போகக்கூடாது. அதில் தான் அதாகவே தான் மத்தேயு 26:41-45 படிக்கும் பொழுது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாம்சமோ இது ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்கலாம். அதை படிக்க பார்க்கலாம். 41 மத்தேயு 26:41-45. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் விழித்திருந்து ஜபம் பண்ணுவதை குறித்து சீஷர்களுக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய மாம்சம் பலவீனத்தில் இருக்கிறது. நம்முடைய மாம்சம் பலவீனத்தில் இருக்கிறபடியாக அது பலவிதமான குழப்பங்களுக்கு, பலவிதமான ஒரு சோதனைக்கு உட்பட்டு அது பலவீனம் உள்ளதாய் காணப்படுகிறது. ஆனால் உற்சாகமுள்ள ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். உற்சாகமுள்ள ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய வசனங்கள் நம்மை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆகவே தான் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட சோதனைகளை நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பலத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மை அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். அதை போல நீதிமொழிகள் 3:11-12 படிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை கொடுப்பார், நம்மளை கடிந்து கொள்ளுவார், நமக்கு பலவீனத்தை கொடுத்து இந்த பலவீனத்தில் இருந்து ஆண்டவரை தேடி அவர்கிட்ட இன்னும் நீ கொஞ்சம் நெருக்கமாக வரணுன்றதுக்காக அவர் நமக்கு சில நெருக்கடிகளை கொடுக்கலாம், நமக்கு சில ஒரு பலவீனங்களை கொடுக்கலாம். அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் 3:11-12 படிக்கலாம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகாதே. ஒரு சிட்சையை, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தர் யார்? நம்மை உருவாக்கினவர், நம்முடைய தந்தை. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை அவன் சிட்சிக்கிறான்னாக்கா, கடிந்து கொள்ளுகிறான்னா, அந்த பிள்ளை நன்றாக வளர வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், தன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் கண்டிக்க தான் செய்வான். பிரம்பை கையில் எடுக்காதவன் தன்னுடைய மகனை பகைக்கிறான் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஏன் பிரம்பை எடுக்க வேண்டும்? தன்னுடைய மகனோ தன்னுடைய மகளோ அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை கண்டிக்கின்ற ஒரு பெற்றோராய் பெற்றோர்கள் இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த இடத்துல கூட நான் சொல்கிறார், கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமாக எண்ணாதே.
ஏன் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார், ஏன் ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார், ஏன் உபத்திரவத்தை கொடுக்கிறார், பாடுகளை கொடுக்கிறார், பலவீனங்களை கொடுக்கிறார் என்ன, அவர்கிட்ட இன்னும் நாம் நம்ம நெருங்கி வரணும், அவர் மீது இன்னும் அன்பு வைத்தவர்களாய் வரணும், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்பிடிந்தவர்களாய் நடக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை சில நேரங்களில் அவர் சிட்சிக்கிறார். 12வது வசனத்தை படிக்கும் பொழுது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனைத்தான் சிட்சிக்கிறார். உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறம்மா, உன்னை நேசிக்கும் பொழுது நீ என்னுடைய வார்த்தையை விட்டு நீ வழி விலகும் பொழுது, இல்லை எந்த ஒரு தீமையை நீ அண்டி போகும் பொழுது ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை சிட்சிக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நண்பன், நீ எவ்வளோ ஒரு அதிகமாய் நேசிக்கிற ஒரு நண்பன் உனக்கு இருக்கிறான்னா, அவன் தவறு செய்யும் பொழுது அதை நீ கண்டிக்கலனா நீ சரியான நண்பனாக இருக்க முடியாது. அவன் எப்படியாக இருக்கட்டும் பரவாயில்ல, கண்டுக்காத இருந்தேன்னாக்கா அவனை குறித்த அக்கறை உனக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு உண்மையான நண்பன், உண்மையாய் ஒருவனை நேசிக்கிறவனா, அவன் தவறாய் போகும் பொழுது அவனை திருத்துகிற ஒரு நண்பனாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இப்போ ஒரு பழமொழியில் சொல்லுவாங்க, உன்னை பற்றி சொல்லு, உன்னுடைய நண்பனை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு. நீ எப்படி இருப்பியோ உன்னை போல தான் உன்னுடைய நண்பனும் இருப்பான் அப்படின் சொல்லிட்டு, உன்னை வச்சே உன் நண்பன் எப்படி இருப்பான்னு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. ஆகவே நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்னாக்கா, அதை போல தான் நம்முடைய நண்பனுடைய கேரக்டரும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நண்பனை நீ நேசிக்கிறவனாக இருந்தால் அவன் தவறு செய்யும் பொழுது அதை பார்த்து கொண்டு நீ இருக்க மாட்டேன். அவன் அந்த தவறிலிருந்து திரும்பி அவன் நல்லவனாய் மாற வேண்டும். அவனுக்கு அறிவுரை சொல்லுகிற ஒரு நண்பனாய் தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நண்பன் இருக்கும் பொழுது தான் அவன் உன்னை நேசிக்கிறவனாக இருப்பான், நீயும் அவனை நேசிக்கிற, அவங்களுக்குள்ளே உள்ள அந்த அன்பு உண்மையான ஒரு அன்பாய் அது இருக்கும். ஆகவே தான் இந்த இடத்துல தகப்பன் புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆகவே தான் நம்ம இப்போ வாழ்க்கையில் சில உபத்திரவங்கள் துன்பங்கள் வரும்பொழுது ஆண்டவர் என்னை தண்டிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார், நம்மீது கரிசனை வைத்திருக்கிறார். நான் தெரிந்து கொண்ட ஒரு பிள்ளை, நான் தெரிந்து கொண்ட மகள், என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்னுடைய வார்த்தைகளை விட்டு வழி விலகி போகும் பொழுது ஆண்டவர் சிட்சிகளை கொடுத்து நம்மை மீண்டுமாய் அவரிடத்தில் அணைத்து கொள்வதுபடியாக அவர் நம்மிடத்தில் அவர் கரிசனை உள்ளவராய் நம்மிடத்தில் சில வேலைகளில் சிறு சிறு சங்கடங்களை கொடுத்து ஒரு அந்த சிட்சிகளை கொடுத்து நம்மை அவர் பக்கமாய் அவர் இழுத்துக்கொள்ள பிரியப்படுகிறார். ஏனென்றால் அவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த சோதனைகளை அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு அந்த மதிப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அதை போல நமக்கு வருகின்ற ஆபத்து நாட்களில், நமக்கு வருகின்ற அந்த துன்பத்தின் பாதையில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து வரும்பொழுது நாம் சோர்ந்து போனால் தான் அந்த சோர்வினுடைய அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது, மரணத்திற்கு
ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அளியாரோ. ஓகே, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆக ஆல்ரெடி நீ பலவீனப்பட்டு இருப்ப, ஒரு ஆபத்து உன்னை நோக்கி வரும் பொழுது, ஒரு துன்பம் உன்னை நோக்கி வரும் பொழுது, ஒரு அந்த ஒரு ஒரு மாற பலவீனங்கள் உன்னை நோக்கி வரும் பொழுது நீ சோர்ந்து போனீன்னா அந்த உன்னுடைய பலன் இன்னும் குறுகினா போகும். இன்னும் அந்த சோர்வு உன்னை பலவீனப்பட்டு போய்விட செய்யும். அதிலிருந்து நீ எழும்பி விட ஒரு தைரியம் இல்லாமல், எழும்பி வர ஒரு சக்தி இல்லாமல் நீ வந்து ஒரு அதிக பலவீனப்பட்டு போய்விடுவாய். ஆகவே ஆபத்து நாட்களில் நாம் ஒரு காலம் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையாயிரும், ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், எனக்கு அனுகூலமான துணையாக இருந்து இந்த ஆபத்தில் இருந்து என்னை நீ விடுவிக்கும், விடுவிக்கும்படி உம்மை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போய் முடங்கி போய் உட்கார்ந்து விடக்கூடாது. ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துடுச்சு, இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியுமா, ஒரு நம்பிக்கை குலைந்து போன நிலையில், உன்னுடைய விசுவாசம் அற்றுப்போன நிலையில் நீ இருக்கக்கூடாது. ஆண்டவரை நோக்கி இந்த ஆபத்திலிருந்து என்னை விடுவிக்க ஆண்டவர் இருக்கிறார், என்னை உருவாக்கினவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போய் விடமாட்டேன், அவர் என்னை விடுவிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருந்து அந்த சோதனையிலிருந்து நாம் கடந்து போக வேண்டும். ஆபத்தை கண்டு ஒரு காலம் நாம் அஞ்சி உட்கார்ந்து விடக்கூடாது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினதாக இருக்கும். ஆகவே ஆபத்து உன்னை நோக்கி வரும் பொழுது ஆண்டவரை துதித்து, ஆண்டவரே இந்த ஆபத்திலிருந்து என்னை விடுவியும், என்னை ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தின் பலனை நான் பற்றுக்கொள்ளும்படியாக செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஒரு காலம் ஆபத்து நேரங்களில் சோர்ந்து போகக்கூடாது. நான்காவதாக பார்க்கும் பொழுது நற்கிரியைகளை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதாவது என்ன நடனம்னா, நன்மை செய்துக்கிட்டே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில், ஒருவேளை நம்ம செய்துட்டு இருப்போம், எல்லாருக்கும் நான் நன்மை தாங்க செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பயனும் வரமாட்டிருக்குது, எந்த ஒரு அனுகூலமான காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் வரமாட்டிருக்குது, ஆனால் நான் எல்லாருக்கும் நன்மை தான் செய்கிறேன், யாருக்கும் நான் மனதறிந்து தீமை செய்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இனி என்னத்துக்கு நான் அதை பண்ணணும், இனி யாருக்கும் எதுவும் நல்லது பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சோர்ந்து போய் இனிமே எந்த ஒரு நல்லதை நான் பண்ண மாட்டேன், என்ன என்று என்னுடைய வாழ்க்கை உண்டு, என்னுடைய வேலை உண்டு அப்படி என்று நான் போய் கொண்டு இருப்பேன் அப்படின்னு சோர்ந்து போய் சில நேரங்களில் நாம் நன்மை செய்ய கூட விட்டுறோம், அதில் எந்த புண்ணியமும் இல்லை என்று சொல்லி விட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்வதில் நீ சோர்ந்து போகக்கூடாது. ரோமர் 2:7 ரோமர் 2:7, சோர்ந்து போகாமல்
நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து வந்தால் ஆண்டவருடைய அந்த இனத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார், நித்திய ஜீவனை அளிப்பார். நமக்கு இந்த இடத்துல இந்த உலகத்தில் ஒரு பொக்கிஷம் எதுவும் இல்லாத, யாரும் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணாத இருக்கலாம். நீ செய்கிற நல்ல காரியங்களை குறித்து யாரும் உன்னை பாராட்டாத இருக்கலாம், இந்த உலகத்தில் பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கென்று ஒரு நற்கிரியைகளை செய்கிற உனக்கென்று அந்த நித்திய ஜீவனை அவர் அளிக்கிறவராயிருக்கிறார். பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகி இருக்கிறது, அந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தான் நம்ம பிரயாசப்படுகிறோம் இந்த உலகத்தில். நீ செய்கின்ற ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் பரலோகத்தில் உனக்கென்று அந்த பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை, அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளாக இருக்கிறோம்னா தொடர்ந்து நீ நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கணும். தொடர்ந்து அதில் நற்கிரியை செய்வதில் நீ சோர்ந்து போகாமல் அதை செய்கிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நீதிமான்களின் அவங்க நீதிமான்களை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். எந்த இடத்திலும் நீ நீதி செய்கிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். கலாத்தியர் 6:9 இப்படியாக சொல்லுகிறது. கலாத்தியர் 6:9, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் நீ தொடர்ந்து அப்படி செய்து கொண்டு இருந்தால் ஏற்ற காலத்தில் நீ அப்படிப்பட்ட ஒரு அறுவடையை காண்பாய். நீ விதைக்கிறாய், நன்மைகளை விதைக்கிறாய், அந்த நன்மைகளை ஏற்ற காலத்தில் நீ அறுவடை செய்கிற ஒரு பிள்ளையாய் மாறுவாய். நீ செய்த நன்மைகள் ஒரு காலம் வீணாய் போவதில்லை, அது ஏற்ற காலத்தில் அது உனக்கு அறுப்பை கொடுக்கும். அப்படிப்பட்ட அறுப்பை அந்த நித்திய ராஜ்யத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படியாக ஆண்டவரிடத்தில் நீ அந்த கிருபையும் அந்த இரக்கத்தையும் அந்த நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ செய்கிற அந்த நற்கிரியைகள், நீ செய்கிற நன்மையை நீ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும். அந்த செய்வதில் நீ ஒரு காலம் சோர்ந்து போகக்கூடாது. அப்படி என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது கூட ஏசாயா 9:17 படிப்போம். ஏசாயா 1:17, ஏசாயா 1:17 படிக்கிறேன் சிஸ்டர். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இதில் சொல்கிறத பாருங்கள், நன்மை செய்ய பழகுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றவர்கள் அன்ற விதவைகள் ஆமாம், திக்கற்றவர்கள் விதவைகள் இவர்களையெல்லாம் நேசித்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு குணத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே நாம் செய்கின்ற அந்த நற்காரியங்களிலிருந்து ஒருபோதும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதை போல உபத்திரவப்படும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது, உபத்திரவங்களில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. எபேசியர் 3:13 படிக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே.
உபத்திரவப்படும்போது நீ சோர்ந்து போகக்கூடாது என்று இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறதை பார்க்குறோம். பவுல் பலவிதமான காரியங்களை உபத்திரவப்படுகிறான். உங்கள் நிமித்தமாய் நாங்கள் உபத்திரவப்படுகிறோம், இருந்தாலும் இதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்துல அவன் அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்குறோம். யோனா பாருங்கள், யோனா 4:8 அந்த படிங்க பார்க்கலாம். யோனா 4:8 இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். இந்த இடத்துல யோனா வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக இருக்கிற யோனா இந்த இடத்துல சோர்ந்து போகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த இடத்துக்கு போ, இந்த நினிவே பட்டணத்தில் போயிட்டு அவர்களுக்கு இந்த நினிவே பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லுன்னு அவர்களுக்கு சொல்ல சொல்கிறார். ஆனாலும் யோனா போயிட்டு அந்த இடத்துல சொல்கிறான், ஆண்டவர் அந்த நினிவே ஜனங்களெல்லாம் வந்து மனம் மாறி ஆண்டவரிடத்தில் அவர்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது அந்த நினிவே பட்டணத்தை அழிக்காமல் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி விட்டு விடுறார். இரக்கம் பாராட்டி விட்டுடும் பொழுது ஆண்டவர் மேலேயே வந்து யோனா கோச்சுகிறார். இந்த இடத்துல ஆண்டவரே, நீர் சொன்னீங்க போயிட்டு இந்த நினிவே பட்டணத்தை அழிக்க போகிறேன், போய் சொல்லுன்னு சொன்னீங்க, நான் போய் சொல்லிட்டேன், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ மன்னிச்சு விட்டுட்டீங்க, அப்படி என்று ஆண்டவர் மேலே அவன் கோபிச்சுக்கிறான். அந்த இடத்துல அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை வந்து என் பிராணனை எடுத்து போடும், நான் சாகிறது நலமாக இருக்கும், நீ இப்படி போய் சொல்ல சொன்னீங்க, நான் இப்படி போய் சொல்லிட்டு ஆனாலும் அது நடக்கலை, அப்படி என்று அவன் கோபித்து கொள்ளுகிறான். ஆனாலும் ஆண்டவர் நினிவே மக்களுக்கு அவர் கிருபை பாராட்டினார். ஏன்னா அவங்க மனம் திருந்தி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே அழிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அந்த நினிவே ஜனங்களை அவர் மன்னித்து அவர் அழிக்காமல் விட்டு விடுகிறார். ஆனால் தீர்க்கதரிசியாக இருந்த அந்த யோனா கூட சோர்ந்து போகிறான். சில வேளைகளில் நம்ம கூட அந்த மாதிரி தான், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகனாய் மகளாக இருக்கிறோம், சில வேளைகளில் ஆண்டவர் மேலே சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு வேதனையை கொடுக்கிறார், ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனையை எனக்கு கொடுக்கிறார், ஏன் இந்த தோல்வியை எனக்கு கொடுத்தார், அப்படி என்று சோர்ந்து போயிட்டு நம்ம வேதத்தை சரியாக வாசிக்க மாட்டுக்கிறோம், ஜெபம் சரியாக பண்ண மாட்டுக்கிறோம். என்ன ஜெபம் பண்ணி என்ன புண்ணியம், ஆண்டவர் என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கலையே, என்னுடைய இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுவிக்கலையே, என்னை அவர் நேசிக்கிறவராக இருந்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாறுதல் இன்னும் மாற்றம் உருவாகாமல் இருக்கிறது, அந்த சுகம் ஏன் வராமல் இருக்கிறது, அப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் சில வேளைகளில் கோபப்பட்டு சில வேளைகளில் நாம் வெறுத்து ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை புடமிடுகிறார். உன்னை அந்த பொன்னை புடமிடுகிறதை போல, ஒரு வெள்ளியை புடமிடுகிறதை போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புடமிட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கரைகளை எல்லாம் எடுத்து போட்டு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பொன்னாக விளங்கும்படியாக நம்மை அவர் புடமிட்டு கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை குறித்து சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த பாடுகளை குறித்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. அப்படி சோர்ந்து போவோமானால் ஆண்டவர்
கொடுக்கின்ற அந்த நித்திய ஜீவனை நாம் இழந்து போகிற ஒரு பிள்ளையாய் மாறிவிடுகிறோம். ஆகவே அந்த சோதனையிலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு அதை ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அதே போல் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கூட ஊழியத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். ஐயோ, ஒவ்வொரு சாட்டர்டேவும் நம்ம வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம், ஆலயத்திற்கு வாங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். இருந்தாலும் ஒரு 10 பேர், ஒரு 15 பேர் தாமே வரோம். ஐயோ, இதை எப்படி நம்ம நடத்துறது, இது இப்படி போயிட்டு இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சோர்வு வந்துடுது. இந்த ஊழியம் இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி நம்ம ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் நம்ம கொண்டு வர்றது? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அந்த இடத்துல நான் அசைவாடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், 3 பேர் வருப்போம், 5 பேர் தான் வந்திருக்கிறோம், 10 பேர் தான் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எப்படி எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று நம்ம படிக்கிறோம். ஒரு திருடனை போல நான் வருவேன். ஒருவேளை ஆண்டவர் நாளைக்கு இந்த உலகத்தில் வராருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? 2 பேர் இருப்பாங்க வேலை செய்து கொண்டு, அதில் ஒருவன் எடுத்து கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் வயல்வெளியில் இருப்பாங்க, ஒருவன் எடுத்து கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஒருவேளை 10 பேர் தான் இந்த ஆலயத்தில் வந்திருக்கணும், அந்த 10 பேரை ஆண்டவர் சந்திக்க ரெடியாக இருப்பார். அப்படிப்பட்ட நாம் ஒரு இந்த புத்தியுள்ள கன்னிகையில் போல ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து எந்த நேரத்திலும் ஆண்டவர் வருவார். அதற்கு நம்ம ரெடியாக மாற்றிக்கணும்னா எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளுகிற நாம் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆகவே ஊழியத்தில் இவ்வளோ பேர் வராங்களே, அவ்வளோ பேர் வராங்களே என்று சொல்லி நாம் ஊழியக்காரர்களால் நாம் கூட சோர்ந்து போய்விடக்கூடாது. 2 கொரிந்தியர் 4:1 இப்படியாக சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. இரக்கம் பெற்றிருப்பதால் நாம் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் இந்த சபையை ஒரு நாள் ஃபுல்லாக வரும்படி செய்வார். பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆத்துமாக்களுக்காய் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு இடத்தை எங்களுக்கு கொடுத்து இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை பாடவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் கொடுத்து இருக்கிற இந்த அந்த இந்தியர்கள் கூடுகின்ற இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை நீர் உம்முடைய ஆண்டவரே மகிமையை ஆண்டவர் விளங்கும்படியாக இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலைக்காய் நாம் நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே மாதிரி 16வது வசனம் படிங்க, அதிலே 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் என்னுடைய வந்து நம்மளுடைய இது புதிதாக்கப்படுகிறது. நம்முடைய புறம்பான மனுஷனான அழிந்து போகிற உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை புதுப்பித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அந்த வசனங்களினால் அவர் நம்மை புதுப்பித்து கொண்டு இருக்கிறார். அப்படி புதுப்பித்து கொண்டு இருக்கிற ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை இன்னும் நாம் உற்சாகமாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
இப்படிப்பட்ட அந்த ஊழியம், அந்த ஊழியத்தை ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிறீர். இந்த ஊழியத்தில் இன்னும் நீங்கள் மகிமைப்படணும் ஆண்டவரே. இன்னும் முடிய அந்த ராஜ்யத்திற்குள்ளாய் ஆத்துமாக்களை நான் கொண்டு வர பிரயாசப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதே போல் 2 கொரிந்தியர் 3:17-18 வாசிக்கும் பொழுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு விடுதலை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவியானவர் இருக்கின்ற அந்த சபையில் நம்மை இணைத்து கொண்டு நாம் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம் ஊழியத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல் 18வது வசனம் படிக்கும் பொழுது, நாமெல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல, கண்ணாடியில் நம்ம எப்படி பார்த்தோன்னே நம்முடைய முகத்தை பிரதிபலிக்கிறதோ அதை போல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கின்ற அந்த சமாதானம், அவர் கொடுக்கின்ற அந்த ரட்சிப்பு, இதெல்லாம் வந்து நமக்கு பிரதிபலிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அவர் அந்த சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த காரியங்களில் நாம் அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இடத்துல வந்து அவரை நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கிருபையும் அந்த இரக்கமும் உடைய ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். இப்படிப்பட்ட நம்ம சோதனைகளை எல்லாம் நாம் ஜெயிக்கணும்னாக்கா ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதே போல் எரேமியா 12:1 நம்ம படிக்கிறோம். எரேமியா 12:1, கர்த்தாவே உம்மோடு நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமாயிருக்கிறீர். 5வது வசனம் முடிங்க. நீ காலாட்களோட ஓடும் போது உன்னை இளைஞர்களா இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிறவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அதாவது இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ காலாட்படையோடு ஓடும் பொழுது உன்னை இழைக்க பண்ணீர்களானால், நீ குதிரை கூட ஓடும் பொழுது காலில் நடந்து போயிட்டு இருக்கிற அப்பயே நீ சோர்ந்து போகிற, நீ குதிரை கூட ஓடும் பொழுது எப்படி ஓடுவே? அதைத்தான் இந்த இடத்த சொல்கிறார். நீ இப்போ சாதாரணமாக இருக்கிற, சாதாரணமாக இருக்கும் பொழுதே சோர்ந்து போகிறேன்னா உனக்கு உபத்திரம் வருது, உனக்கு பாடுகள் வருது, உனக்கு பலவீனங்கள் வரும் பொழுது இன்னும் எப்படி நீ சோர்ந்து போக? ஆனால் இப்போவே உன்னை தேத்திக்கணும், இப்போவே ஆண்டவருடைய அந்த கொடுக்கின்ற வார்த்தைகளை கொண்டு உன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். குதிரை கூட ஓட வேண்டிய ஒரு காலம் வரும். அந்த ஓட்டத்தை அந்த ஒரு ஸ்பீடில் ஓடுறதுக்கு உன்னை ரெடி பண்ணணும்னா, இப்போது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி பழக்கம் பண்ணுறான். காலையில் ஓடுறான், ஒரு 10 ரவுண்டு வருவான் ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் போவான், ஒரு 15 ரவுண்டு வருவான். அடுத்த நாள் போவான், ஒரு 20 ரவுண்டு வருவான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அந்த ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கூட ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்திக்கணும். இன்றைக்கி ஒரு வசனத்தை சொல்லி ஆண்டவரே உம்முடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த சோதனைகளை மேற்கொள்ள உம்முடைய வசனத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆண்டவர் இதைத்தான் உதாரணமாக சொல்கிறார். இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சாத்தான் வந்து சொல்லும் பொழுது மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறக்கிற வாயின் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லியிருக்கு. அப்படி சொல்லி சாத்தானை விரட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு இதைவிட ஒரு பெரிய ஒரு சங்கடங்கள் வரும்பொழுது, ஒரு துயரங்கள் வரும்பொழுது அதை மேற்கொள்ளக்கூடிய அந்த பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த காலாட்படையில் ஓடும் பொழுது நாம் இழைத்து போவோம், ஆனால் குதிரை கூட ஓடும் பொழுது நேரம் வரும், அப்பொழுது நாம் அதைவிட இழைத்து போவோம். ஆகவே நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படியாக நாம் இந்த நேரத்தில் கூட சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் நம்மை பலப்படுத்தி கொள்ள இந்த இடத்துல நாம் நம்மை தயார்படுத்தி கொள்வோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் என்னை சோர்ந்து போக வைத்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் வர தோல்விகள் என்னை ஆண்டவரே இன்னும் என்னை எழுந்திருக்க முடியாமல், ஒரு உற்சாகத்தை கொடுக்காமல் என்னை இன்னும் பலமடைய செய்கிறது, என்னை பலவீனமடைய செய்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் வர கஷ்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே என்னை சோர்ந்து போக வைத்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் உம்முடைய கிருபை என்னை பலப்படுத்தணும், உம்முடைய இறக்கம் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் ஆண்டவர். அப்படியே எழுந்து நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்தில். என்னை உம்முடைய ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணும் ஆண்டவர், உம்முடைய ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானா? இந்த எல்லா கஷ்டங்களில் இருந்தும், எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும், பலவீனங்களில் இருந்தும் என்னை விடுவிக்கின்ற உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும், என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. வறண்ட நிலமாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கை வயல்வெளியாய் மாறணும் ஆண்டவரே. ஆசீர்வாதமே இல்லாமல் வறண்டு போய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய இரக்கம் கடந்து வரணும், உம்முடைய கிருபை கடந்து வரணும் ஆண்டவரே. எத்தனை துயரங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை தோல்விகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவரே, நீர் என்னுடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது அதை எல்லாவற்றிலும் இருந்து கடந்து வர எனக்கு பலத்தை கொடுப்புகிறவராய் நீர் இருக்கிறீர். பவுல் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கும் பொழுது இந்த எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் ஒரு காலம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சங்கீத 23 சொல்லுகிறதை போல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் இடையில அவர் என்னை கொண்டு போய் விடுவார். ஒருவேளை வறண்ட நிலத்தில் நான் இருக்கலாம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர் என்னை கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார்.
என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னுடைய தலையை அவர் என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போய் விடாதபடிக்கு அவர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வேலையில் பிரச்சனைகள் இருக்கலாம், என்னுடைய கான்ட்ராக்ட் இன்னும் ரெனிவல் ஆகாத இருக்கலாம், ஐயோ நான் ஊருக்கு போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதே என்று நீ குழம்பி போன ஒரு நிலையில் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர் உன்னை ஒரு காலம் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்க. உன்னுடைய காலை ஒரு காலம் அவர் தள்ளாட விட மாட்டார். என்னை உன்னுடைய ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே என்ற அந்த கவியை பாடி நாம் ஜெபிக்க போறோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்ய ஆவி ஆனவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்ய நிலங்களாயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே வயல்வெளியாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வாதத்தை காணாமல் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, ஆரோனுடைய கோல் அந்த துளிர்த்ததை போல ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில துளிர்க்கும்படியா தகப்பனே உம்முடைய பாதத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாத குறைச்சலோடு இந்த இடத்திலே வந்து இருக்கிறார்களோ அவர்களை நீர்தாமே ஆசீர்வாதத்தோடு நிரப்பும்படியா வயல்வெளியாய் உள்ள வாழ்க்கை ஆண்டவரே மாறும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டுமாப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில மாறுதல் வராதா, என்னுடைய ஆண்டவரே சுகம் இந்த வியாதியில் இருந்து ஒரு சுகம் கிடைக்காது, என்னுடைய பலவீனங்கள் மறையாதா என்று ஏக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்
ஒரு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாய் உம்முடைய கரத்தில் கொடுக்கும். பாடலாமா அந்த கவியை? உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் அபிஷேகம் செய்தீடு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்க முடியாய் உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல நாங்கள் சோர்ந்து போய் வந்து இருக்கலாம். நீர் உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். எங்களை ஆண்டவரே தைரியப்படுத்தி இருக்கிறீர். இந்த தோல்விகளை கண்டு நாங்கள் துவண்டு போகாமல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பலன் பெற, பவுல் சொன்னதை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு, அப்படிப்பட்ட சத்துவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே நீர் இதுவரை காத்த வினேசர் இனிவரும் காலங்களிலும் எங்களோடு கூட எங்கள் குடும்பத்தோடு கூட சபையோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியா இதோ கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேயாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய நீதியின் வலக்கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்துக் கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்திலே ஒரு நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடு, எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய கரத்தை ஆண்டவரே உறுதியாக பற்றி கொண்டோம். ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போய் விடாதபடிக்கு உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி நன்மையினால் எங்களுடைய வாழ்வை நீ திருப்தியாக்கும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்கள் ஊரிலே விட்டு வந்திருக்கிற தங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களுடைய என்ன ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடு. நீண்ட நாள் அவர்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய சமூகத்திலே கோரிக்கை வைத்து
ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களில் நீ ஜெயத்தை கொடுக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே பரிந்து பேசி அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்து கொள்ளும் வழி நடத்தும். துதி கன மகிமையாகவும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே சொல்லுவான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருந்து நம்மை வழி நடத்துவதாக, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.